அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். இன்று காலை 9 மணிக்கு எங்களுடைய கௌரவ முதல்வர் அவர்கள் தனது பதவியை என்னிடம் ஒப்படைப்பதற்காக அழைத்திருந்தார். அதன் பிரகாரம் இன்று நானும் கௌரவ உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கௌரவ உறுப்பினர்கள் 16 உறுப்பினர்களும் சேர்ந்து இன்று வந்திருந்தோம். வந்து முதல்வருடைய அடைப்பியேற்றி வந்து இன்றைய தினமானது எனக்கு அந்த பதின்முதல்வராக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பூர்ணமாக தனது அதிகாரங்களை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். கடந்த மாதம் அதுக்கு முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி பாராளுமன்ற பொதுத்தேர்தலிலே எங்களுடைய கௌரவ முதல்வர் அவர்கள் தன்னுடைய வேட்பு மனுவிலே ஒப்பமிட்டதுக்கு பின்பாடு அவர் தன்னுடைய அதிகாரங்கள் ஊடாக, அதாவது வந்து அதிலே சொல்லப்பட்ட விடயம் என்னென்னு சொன்னால், முதல்வர்கள் முதல்வராக இருந்து கொண்டு பாராளுமன்றத்திலே போட்டியிடலாம். அந்த சட்டத்திட்டங்கள் எங்களுக்கும் தெரியும், அவர் செய்தப்பட்ட செயற்பாடும் அது சரி. ஆனால் இப்படியாக தொடர்ச்சியாக செயற்படும் போது தீர்த்த திணைக்களத்தினாலே 3 கடிதங்கள் இங்கே வந்திருக்கின்றது. உடனடியாக நீங்கள் உங்களுடைய லீவுகளை பெற்று உங்களுடைய கடமைகளை ஒப்படைத்து இந்த பணியை ஆற்ற உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருந்து சொல்லி கடிதங்கள் வந்திருந்தது. இதற்கமையாக 2 மாதத்துக்கு பிற்பாடு இன்றைக்கு முதல்வர் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றார். தற்போது நாட்டில் ஏற்படுகின்ற அசாதாரண நிலை, உங்களுக்கு தெரியும், கொரோனா வைரஸ் தாக்கங்கள் மிக வேகமாக உலகராதியில் பறந்து இப்போ இலங்கையிலும் பறந்து இன்றைக்கு 934 பேரை இன்று எட்டியிருக்கின்றது. யாழ் மாநகரத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு 5 பேருக்கு அந்த நோய் பூர்ணமாக குணமடைந்து திரும்பவும் வந்திருப்பதாக நாங்கள் பத்திரிகை வாயிலாகவும் எங்களுடைய டாக்டர் எம்ஓச்சூடாகவும் நாங்கள் அறிஞ்சிருக்கின்றோம். இப்போது எனக்கு ஏற்பட்ட நிலைமை என்னென்னு சொன்னால், இந்த இடப்பட்ட காலத்திலே முதல்வராக செயற்பட்டது உண்மை. நான் பிரதமராக தான் செயற்பட்டிருந்தேன். ஆனால் முதல்வர்கள் அந்த என்னென்ன விடயங்களை செய்ய வேணுமோ அந்த விடயங்களை செய்து விட்டார். தங்களுடைய வாகனங்கள், தங்களுடைய சகலதையும் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். அதுக்கு பிற்பாடு என்னை கேட்பார்கள், எல்லா உறுப்பினர்லேருந்து மக்கள் மத்தியிலிருந்து நீங்கள் அடுத்த நீங்களான என்ன செய்ய போகிறீங்கண்டு. ஆனால் முதல்வர் முதல்வராக இருந்தபடியாக என்னால் சில செயற்பாடுகள் செய்வதற்கு பல தடைகள் இருந்தது. உதாரணமாக சொல்லப்போனால், ஊரங்கு விலையிலே மக்களுக்கு செய்ய வேண்டிய தண்ணீர் பிரச்சனையிலிருந்து உணவு பிரச்சனையிலிருந்து சகல நிலப்பாடுகளையும் நான் உன்னிப்பாக பார்த்தது உங்களுக்கு தெரியும். நான் அதை நேரடியாக சென்று நான் அந்த முதல் முதல் எனக்கு ஒரு இதில் ஒரு சொல்லணும் என்றால், முதல் முதல் மாநகரத்தில் அந்த நிவாரணப் பணியை துவக்கிவிட்டு நான் அதை நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். எனவே நாங்கள் அந்த நிவாரணப் பணியை செய்யும்போது போலீஸாருக்கு தெரியும், நான் பிரதமர் இரண்டு, ஆனால் எஸ்டிஎஃப்புக்கும் இராணுவத்துக்கு அது தெரியாது. அப்போ நான் என்னுடைய மோட்டார் பைக்கிலே செல்லும்போது எனக்கு பிற தடைகள் ஏற்பட்டது. இங்கே செக் பண்ணி போக வேண்டிய கட்டாயங்கள் தள்ளப்பட்டது. பெரும் சிரமத்தின் மத்தியிலே அந்த பணியை நான் செய்து முடித்தேன். அது எனக்கு ஒரு உண்மையில தாக்கம் என்னன்னு சொன்னால், 23 மாநிலசபையில் 22 மாநிலசபைக்கு பிரதிநிதிக்குரிய வசதி வாய்ப்புகள் அங்கங்கே செய்துக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே சட்டத்திட்டங்கள் சிக்கல் காரணமாக செய்ய முடியாது போய்விட்டது. அது ஒரு துரவஷ்டம். எனவே தற்போது முதல்வர்கள் என்னுடைய பூர்ண அதிகாரங்களை ஒப்படைத்திருக்கின்றார். கடந்த மாதம் 21ஆம் தேதி ஒரு கூட்டத்தை கூட்ட சொல்லி எனக்கு முதல்வர்களாக கடிதம் தரப்பட்டது. அதிலே உண்மைத்தன்மை என்னென்னு சொன்னால், அந்த கூட்டம் கூட்டுவதற்கும் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கும் பதில்களுக்கு கூட்டத்தை நடத்துவதற்கும் பதில்களுக்கு சட்டத்து இடம் உண்டு. அதை சில பேர் பிள்ளையாக அதை ஆக்கியம் பண்ணிட்டார்கள், பிள்ளையாக அதை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் உண்மையின்படி மேயர் இன்றைக்கு கடிதம் தராமலேயே அந்த கூட்டத்தை நடத்த அதிகாரங்கள் இருக்குன்னு நீங்கள் இன்றைக்கு ரெடியில் வந்தபடியே அந்த இதை கொண்டு ஆடியன்ஸ் இந்த வீட்டை கொண்டு வச்சிருக்கேன், அதில் வீட்டை வச்சுக்காங்க, அதை காட்டுவேன், அது இருக்குது. எனவே அந்த கூட்டத்திலே இந்த மக்களுக்காக நிவாரணப் பணியை செய்வதற்காக அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவோம்னு சொல்லி எங்களுடைய உறுப்பினரான கௌரவ உறுப்பினர் கிருபாகரன் முன்மொழிய, என்னால் கொண்டு வந்த தீர்மானத்தை கிருபாகரர்கள் முன்மொழிய தரிசனங்கள் வழிமொழிந்து
அங்கே நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அந்த தீர்மானத்திலே எங்களுடைய ஆணையாளர் கூறியிருந்தார், இது கவர்னருடைய சர்க்குலர் படி இந்த நிவாரணப்படி செய்ய முடியாது, ஆனால் எங்களுடைய மாநகர கட்டளை சட்டத்தின்படி பசி பட்டினி தீராத நோய் போன்றவற்றுக்கு அப்படி ஒரு ஏற்பாடு நடந்தால் அந்த நிவாரணப்பணியை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு சட்டகட்டம் எங்களுடைய மாநகர கட்டளை சட்டத்தில் இருக்கு. இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு இதுக்கான கடிதங்களை அனுப்புமாறு பணித்திருந்தோம். இப்போது தற்போது அந்த கூட்டம் ஒரு துரதமாக அந்த கூட்டம் ஒரு முடிவிட்ட முறையில் சென்று விட்டது. கூரம் இல்லாமல் சபையை ஒத்தி வைத்து விட்டோம். இப்போது தற்போது முதல்வர்கள் எனக்கு பூர்ண அதிகாரங்கள் தரப்பட்டு பூர்ண அறியங்க தரப்பட்டு சகலதையும் ஒப்படைத்திருக்கின்றார், முறைப்படி எல்லாம் செய்திருக்கின்றார். இனியது காலங்களிலே எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் எல்லாரும் இந்த இதை கேள்விப்பட்ட பிறகு எல்லா கட்சி பீதங்களுக்கு அப்பால் சென்று சகலரும் வந்து என்னுடைய வாழ்த்து தெரிவித்து இதை வந்து கைது செல்கிறார்கள். இவருடன் சேர்ந்து நான் இங்கே வந்து உள்ளூராட்சி நிறுவனங்களை பொறுத்தளவிலே இங்கே எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்றதுக்கிடை பேச்சுக்கு இடமில்லை. எல்லாருமே நாங்கள் 45 பேரும் ஒரே உறுப்பினர்கள் தான். இந்த மக்களுக்காக, இந்த மாநகர மக்களுக்காக நாங்கள் எங்களுடைய சேவையாற்ற அனைவரும் அர்ப்பணிப்புடன் தோழமையுடன் கைகோத்தான் செய்ய வேண்டும். எனவே அதன்படி இன்றைக்கு எல்லா உறுப்பினரும் வந்தார்கள், கதைத்தார்கள். எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த மாநகரசபையை கட்டி எழுப்புவதற்காக நான் முழு முயற்சியை எண்ணுவேன். நாங்கள் செய்ய வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது. மிக குறுகிய காலத்துக்குள்ளே அந்த எல்லா இந்த காலங்களிலே எல்லோரும் சேர்ந்து இந்த பணிகளை மேற்கொள்ளணும் என்று பணியை மேற்கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக எங்களுடைய அந்த தற்போது இருக்கின்ற அந்த இந்த நோய் தாக்கமானது பூர்ணமாக குணமடையும் வரையும் மக்களுக்கு என்னென்ன விதங்களை என்னென்ன விதங்களிலே அதை அறிவுறுத்தணுமோ அந்த விடயங்களை அறிவுறுத்தி சமூக இடவழியிலிருந்து அவருடைய நேற்றெல்லாம் நாங்கள் 6 இடங்களில் நேற்று புதுசாக பைப் லைனிங் செய்து அதில் சிங் பூட்டி அதுக்குரிய எல்லாம் வைத்து கைகள் கழுவி போய் நாங்கள் சுகாதார முறைப்படி செய்வதற்காகவும் இன்று எங்கள் உறுப்பினர்கள் வந்து சொன்னாங்க, நாங்கள் அந்த 3 அடி சமூக இடவழி சம்மந்தமாக அந்த கோட்டையை மடித்து கடைக்கடை கொடுப்போம்னு சொன்னாங்க. நாங்கள் அதையும் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி எனவே இந்த நோயை நாங்கள் முற்றுமுழுவாக அந்த கொடிய நோயை முற்றுமுழுவாக இங்கேருந்து அகற்றுவதற்கு நாங்கள் அனைவரும் பாடுபடும் என்று கேட்டுக்கொண்டு இதில் இறுதியாக நாங்களோட ஒரு விடயம் இதை நீங்கள் மக்கள் இதை நீங்கள் ஊடகவியல் சந்தர்ப்பத்திலே இதை நீங்கள் தெரியப்படுத்தணும்னு சொன்னால் நானொரு அடிமட்டத்திலிருந்து ஏழைகளை அடிமட்டத்திலிருந்து வளர்ந்தவன் இன்று வந்து இந்த ஜால் மாநிலத்தை பொறுத்தவரையிலே 60க்கு மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்களுடைய நாளாந்த உழைப்புகள் கூலி வேலை நாளாந்தம் உழைப்பி சென்று தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டாடுகிறார்கள். இவர்கள் இன்று ஒரு மாதம் நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள், கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாள் கூட முடங்கப்பட்டிருந்தது இந்த ஊடங்கு சட்டத்தால். இவருடைய வாழ்வாதாரங்கள் கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இத்தனை கொடையாளிகள் அதில் செய்திருக்கிறார்கள். அந்த கொடையாளிகளை நான் இந்த இடத்திலே அவர்களுக்கு நன்றி கூறிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாநகரத்திலே சகல கொடையாளிகளும் வந்து தங்களுடைய உணவுகளை கொடுத்து பசிப்பட்டினிலிருந்து காப்பாற்றியதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதை கடந்து அந்த சேரப்பட்ட நிவாரணங்கள் போதுமானதாக இருப்பதாக நான் அறியவில்லை. ஏன் சொன்னால் நான் மீண்டும் சொல்கிறேன், நானும் அடிமட்டத்திலிருந்து வளர்ந்தபடியாக சொல்கின்றேன். ஏன் சொன்னால் ஒரு குடும்பத்தில் இருப்பவர் 1000 1500 கூலி வேலை செய்துட்டு அது அன்றாலுமே சீவிக்கிறது கஷ்டமாக இருக்கின்ற கஷ்டம். ஒரு 20 நாள் அவர்கள் கடன்பட்டு பக்கத்து கடைகப்பட்டு பக்கத்து கடைகளில் கடனுக்கு பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தியிருப்பார்கள். எனவே எல்லாரும் அந்த இயல்பு நிலை இன்னும் திரும்பும் வரையும் தங்களுடைய கொடையாளிகள் தொடர்ச்சியாக உங்களோட பணியை மேற்கொள்ளணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த கொரோனா நோயிலை எங்களோட மக்களை காப்பாற்றுவதற்கு அனைத்து வலையையும் உதவி செய்த சகல தொண்டு நிறுவனங்கள், ஆளுநர், அங்கால சுகாதார வைத்திய அதிகாரிகள், மற்றது எங்களுடைய மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர், பிரதேச செயலர்கள், கிராம உத்தியோகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னை சிற்றியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். காணமடாப்பா.